இந்தியாவினுடைய மகள்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உமன் ரெஸ்ட்லெஸ் இன்னைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் பேரணி, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய காவல்துறை, இது எவ்வளவு பெரிய அநீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நம்ம பின்னாடி நம்ம கடந்து வந்த பாதையையும், சங்கிகள் இந்தியாவுக்கு செய்த துரோகத்தையும், இந்திய மகள்களுக்கு செய்த அநியாயத்தையும் தட்டி கேட்க வேண்டிய நேரத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தாம்சன் ராய்டர்ஸ் அறக்கட்டளை நடத்தின ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஆப்கன் சிரியா உள்ளிட்ட 193 ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவில தான் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது, குறிப்பா இந்தியா தான் இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடுகளில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு விஷயத்த நீங்க ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விடயத்தை சொல்லிடுறேன், நான் என்னென்ன பேச போறேன் அப்படின்னு, தீட்சகர்கள் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய மகள்களுக்கு எதிராக செய்த கொடுமை, பார்ப்பன மந்திரங்கள் மூலியமா எப்படி இந்தியாவில் ஒரு குடும்பத்தில இருந்து இன்னொரு குடும்பம் அந்த பெண்களை கவர்ந்து இழுத்து டைரக்டா அந்த சொந்தக்காரங்க மூலியமாவே எப்படி வந்து குழந்தைய வந்து ரேப் பண்ணாங்க அப்படிங்கிற விடயம். மூணாவது, கேரள நம்பூதிரிகள் எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து குடும்பம் நடத்திருக்காங்க அப்படிங்கிற விடயம். நாலாவது, டெல்லி நிர்பயா கேஸ்ல இருந்து பிச்சைக்கார குழந்தைகள்ல இருந்து பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன குற்றங்கள் செஞ்சிருக்காங்கிறத முழுமையான பட்டியலோட இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்த எதுக்காக இந்த டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, உமன் ரெஸ்ட்லெஸ்க்கு எதிராக நடந்த பாஜக காரன் என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த குழந்தைங்க கதரும் போது, அந்த பெண்கள் கதரும் போது, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எதிராக குரல்கள் வந்து பாத்தீங்கன்னா, விளையாட்டு வீராங்கனைகளே அவங்களுக்கு யாரெல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களோ அந்த அந்த நபர் மேலேயே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாம தவிக்குது. குறிப்பா பிடி உஷாவே வந்து ஒலிம்பிக் சங்கத்துல இருக்கக்கூடிய அவங்களே இந்த பெண்கள் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உடையத்தை பதிவு பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி. ஒலிம்பிக்ல இருக்கு ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து இந்த உமன்ஸ் ரெஸ்ட்லெஸ்க்கு எதிராக வந்து அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா பெண்களே பெண்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் நிலவுது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து அதிகமான அளவுல முஸ்லிம் பெண்களுடைய சடலத்தை தோண்டி எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊபியில இருக்கக்கூடிய ஒரு முதல்வருடைய ஸ்டேட்மெண்டா ஒரு பதிவாயிருக்கு. மேற்கு வங்க முதல்வருடைய நெப்பியூ அபிஷேக் பானர்ஜி அவர் இடையில கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வீடியோவை அவர் வெளியிட்டாரு, அதற்கான ஆதாரத்தோட வெளியிட்டார். இப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல மசூதியோட வாசல்ல நின்றுகிட்டு ஒரு இந்து மத போதகர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. என்னன்னு, இஸ்லாமிய சகோதரிகளை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில நான் அவங்கள வந்து என்னன்னாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி இந்து போதகர் வந்து தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் மட்டும் மையப்படுத்தி ஏகப்பட்ட விடயங்கள் பேசியிருக்கார். இது எல்லாமே பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, தீட்சிகர்கள் செய்யக்கூடிய கொடுமை, குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சிதம்பரம் கோயில் நடக்கக்கூடிய விடயங்கள், குழந்தை திருமணங்கள் நடக்கக்கூடிய விடயங்களை பேச வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இரட்டை விரல் பரிசோதனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்றது சரிதான். ஆனா அந்த இரட்டை விரல் பரிசோதனை நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கறத தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதுக்கு ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு கேட்டா, அதுல இரட்டை நிலைப்பாடு இருக்குங்கிறாங்க. தமிழக அரசும் இரட்டை விரல் பரிசோதனை செய்யல அப்படிங்கிறாங்க. சரி, இரட்டை விரல் பரிசோதனை செய்யறது ஒரு கவர்மெண்ட் செய்யறது தப்பு அப்படின்னா, இங்கிருந்து ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போய் இன்னொரு இடத்துல முதலிரவுக்கு தயார் செய்யக்கூடிய விடயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குடும்பம் நடத்துறது தப்பு இல்லையா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. அப்போ தீட்சகர்கள் உயர் சாதியினர்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த நம்ம வீட்டு குழந்தைங்களை வந்து அவங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி தவறான விஷயங்களை செய்யறத இந்தியா அங்கீகரிக்குதா? அப்போ கோயிலுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தப்புக்கு தண்டனை கிடையாதா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இது எல்லாமே நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டு அதை வழக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்ன வரைக்கும் அதற்கான நீதி கிடைக்காம இருக்கு. என்ன பிரசாத் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 2016 ரிப்போர்ட்டின் படி 118537 வழக்குகள் இன்ன வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சங்கிகளுக்கு எதிராக திருப்பப்பட்ட வழக்குகள் மட்டும் இத்தனை இருக்கு. அப்ப இத்தனை வழக்குகளுக்கு நீதி கிடைக்கிறது எப்போ?
இந்த கேள்விதான் மக்களோட மனசுல அடிப்படையா வரும். இவ்வளவு வழக்குகள் பெண்டிங் இருக்கு, அப்ப இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் இந்த நீதியை கொடுக்கறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்? இந்த கேள்வி மக்கள் மனசுல முதல்ல வரணும். வழக்குகளுக்கு எப்ப வந்து சரியான தீர்ப்பு கொடுக்க போறீங்க? நம்ம நாட்டில் ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா வழக்கறிஞர்களுடைய வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க சைட்ல வந்து சரியான வழக்கா இருந்தது அப்படின்னா வேமா வந்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துருங்க, இதெல்லாம் வக்கீலர்களுடைய லா. அதே நேரத்தில் உங்களுடைய பெட்டிஷன் போட வரக்கூடிய உங்களுடைய அந்த ஆள் வந்து அவர் தான் தப்பு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாய்தா போட்டு வழக்கு இழுத்தடிங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் வந்து கடைசி வடசி கோர்ட்டோட படியேறி தன்னுடைய குற்றத்தை அவங்க செஞ்ச தப்பை வந்து நிரூபிக்க முடியாமல் தோத்து போய் சங்கிகளுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்க இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, உச்ச நீதிமன்ற கதவுகள் வரைக்கும் தட்டியிருக்காங்க. ஆனா சங்கிகளால ஒரு வன்முறை சம்பவத்துல அவங்க பாலியல் வன்கொடுமை சொல்லப்பட்டு இன்ன வரைக்கும் மீடியால கடந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இஸ்லாமிய சகோதரிக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கேரளால இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் பண்ணாதாட்ட அட்டூரியமா. இந்த நம்பூதிரிகள் அப்படிங்கிற கேஸ்ட்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கேரளால 1950களோட மத்தியில ஒரு குழந்தை வந்து திருமண வயது எட்டினதுக்கு அப்புறம் அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா முதலிரவை அந்த கணவனோட கொண்டாட முடியாது. டேரக்டா அந்த நம்பூதிரியனுடைய வீட்டுல போய் ஒரு நைட்டு இருந்துட்டு தான் அடுத்தாப்புலதான் வந்து அடுத்த நாள் தான் தன்னுடைய கணவனுடைய வாழ முடியும். இது கேரளால 1950களில் நடந்த விடயங்கள். கேரளாவில் திருவிதாங்கூர் அந்த காலகட்டத்தில் நடந்த விடயங்கள் எல்லாமே கேட்க மனசு பதபதைக்குது. முனைவரி சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு? யாரோட பீரியட்ல நடந்துச்சு? அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அரசர்களை உத்தரவு பட வச்சது யார்? அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலையும் மந்திரி சபையிலையும் இருந்தது ஒரு உயர் சாதிகள சேர்ந்தவங்க தான். அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய அந்த பேரை மறுபடியும் சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. ஸோ சங்கிகளின் கூட்டம் தொடர்ந்து இந்தியாவில் இந்தியாவினுடைய மகள்களுக்கு எதிராக நடத்தின தாக்குதல்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. நம்பூதிரிகளுடைய விஷயத்தை சொல்லும் போது குளம் நடுங்குது. குறிப்பா வந்து இன்னமும் வந்து கேரளாவில் வந்து ரெண்டு அப்பாக்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்கு. தனக்கு யார் அப்பா அப்படின்னு தெரியாம ரெண்டு இனிஷியல் போடக்கூடியவங்க இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம். அப்போ இது மட்டும் இல்லாமல் இது அந்த பக்கம் அப்படின்னா இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் போது இதைத்தான் பெரியார் கண்டிச்சார். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வர்களோட இரு, அடுத்து வந்து இவரோட இரு, அடுத்து இவரோட இரு, அதுக்கப்புறம் வந்து நாலாவது நாள் உன்னுடைய கணவனோட இருன்னு சொல்லிட்டு அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கும் போதே அவ்வளவு மந்திரங்கள் உச்சரித்து தான் பண்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் வந்து இந்த சங்கிகள் கூட்டத்தினால இந்தியாவினுடைய மகள்களுக்கு தொடர்ந்து ஆபத்து நடக்குது. கடவுளுடைய பெயரை சொல்லி இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்து அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்துகள். இதை சட்டங்களும் தடுத்து நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஆனால் சட்டங்களால் உள்ள இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த சங்கிகள் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு புதிய நாடாளுமன்றத்தை நோக்கி உமன் ரெஸ்லர்ஸ் வந்து தொடர்ந்து நடைபயணத்தில் ஈடுபடும் போது தனக்கு அநீதி கிடைக்கும் போது பாஜக காரனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை ஏன் கைது பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான பதிலை சொல்ல முடியாத டெல்லி அரசு அவங்க அந்த பாஜக ஆளுகளை கைது எம்பியை கைது பண்ணாம தொடர்ந்து என்ன பண்றாங்க? அவங்கள யார் போராட்டம் பண்றாங்களோ அவங்கள கைது பண்ணி சிறையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. நிர்மயா கேஸ் எத்தனையோ பேர் சேர்ந்து வந்து அந்த குழந்தைய வந்து அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணாங்களே, அந்த விஷயத்துக்கு வந்து இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? நிர்மயான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் மட்டும்தான் கிடைச்சது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்து போனீங்கன்னா ஒரு கட்டுரை வந்து இடையில வந்து ரிலீஸ் ஆச்சு. 93 பிச்சைக்காரங்க ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைக்கு வந்து போதை ஊசி போட்டு அந்த குழந்தைய வந்து கெடுத்திருக்காங்க அப்படின்னு. மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இங்கே பெண்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. குறிப்பாக இங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து 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 அதற்கு ஏற்ற மாதிரி பழகி பழகி சமூகத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் கூட மதத்தை வச்சு நீங்க எப்படி பண்றீங்களோ என்னால் என்ன தப்பு பண்ண முடியுமோ அந்த எல்லைக்குட்பட்டு நானும் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மறந்துடக்கூடாது. குறிப்பா பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. டியூஷனில் இருக்கக்கூடிய வாத்தியார் வந்து இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து பார்த்து அவனுடைய மனசும் கெட்டு போய் டியூஷனில் படிக்கக்கூடிய வாத்தியார் வந்து டியூஷன் படிக்க வந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்கான். இப்படி போக்சோ வழக்குகள் மட்டும் ஏகப்பட்டது இருக்கு. கல்லூரி மாணவர்கள் விடயமாகட்டும், போலி பாதிரியார்கள், இந்த இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா போலி பாதிரியார்கள் மூலமா தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமாக அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியல அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து அவங்கள தேடி வரக்கூடிய மக்களையும் சின்ன சின்ன குழந்தைகளையும்
அவங்க ரேப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விடயம், ஏன் கேரளாவில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டாங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர் ஒருத்தர் வந்து இடையில வந்து பஞ்சாயத்து உள்ளாகினாரு, அதுக்கப்புறம் அது பிஷப் வரைக்கும் போச்சு, இப்படி வந்து போப் வரைக்கும் வந்து போய் பெரிய அளவில் பஞ்சாயத்துக்கு உள்ளாச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இந்தியாவில் அதிகமாக நடக்கிறதா நம்ம சொல்லலைங்க. தான்சன் ராய்ட்டர்ஸ் அறக்கட்டளை நடத்தின ஆய்வு சொல்லு. இப்படி இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ போக்சோ வழக்குகள் நம்ம இந்தியாவில் பதிவாயிட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் போக்சோ வழக்குகள் பதிவாகிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான விடயங்கள் தான். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம் அப்படிங்கிறது மதத்தை கடந்து நம்ம மனிதத்தை நேசிக்கணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக சங்கிகளுக்கு எதிராக நம்ம நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது விரிவடையணும், எல்லை தாண்டி மக்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மதத்தை கடந்து ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த டாபிக் நம்ம எடுத்ததுக்கான ரீசன் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டணம் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு, உமன் ரெஸ்ட்லஸ் எல்லாருமே அந்த பாஜகக்காரங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க, பேரணி நடத்துறாங்க. ஆனால் அவங்கள கைது பண்ணாம யார் போராட்டம் நடத்துனாங்களோ அதே உமன் ரெஸ்ட்லஸ்ஸை இன்னைக்கு கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு. இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், நம்முடைய இந்திய மகள்களுக்கு பாதுகாப்பற்ற நாடா இந்தியா அப்படிங்கிற கேள்வியை முன்னிலைப்படுத்தி நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு. இதை பத்தி உங்களுடைய நினைப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.